அண்டம் வியக்க பிரபஞ்ச அழகியின வாகை சூடிய ஒருவர் 50 வயதை நெருங்குகிறார். ஆனாலும் அவர் குறித்து 90s நினைவுகள் இன்னும் இளமை மாறாது இருக்கிறது. பதினாறு வயது வரை ஆங்கிலமே தெரியாத ஒருவர் தமது 18th வயதில் பிரபஞ்ச அழகி போட்டிக்கான மேடையில் கன கச்சிதமான பதில்களை அளிக்கிறார். 1994 ஆண்டு அழகிலும் அறிவிலும் இந்திய பெண்கள் சிறந்தவர்கள் என்பது நிரூபிக்கப்பட்ட தருணம். முதல் முறையாக இந்தியர் ஒருவர் மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வெல்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள பெங்காலி குடும்பத்தில் பிறந்தவர் சுஷ்மிதா சென். பிரபஞ்ச அழகி பட்டம் வென்றவருக்கு எதிர்பார்த்தது போல உடனடியாக திரைப்பட வாய்ப்புகள் கிட்டிவிடவில்லை. 3 பின் திரைப்பட வாய்ப்பு கிட்டியது. தஸ்தக், தில்வார் ஆகிய அவரது முதல் 2 திரைப்படங்கள் வெற்றி பெறவில்லை. அதன் பின்னர் சல்மான்கானுடன் அவர் இணைந்து நடித்த பிபி No.1 பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. ஆங்கேன், மெய்ஹூன்னா, பெவாபா, மெயின் பியார் கியூன் கியா ஆகிய படங்கள் வசூலை ஈட்டின. 2016 நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் நடுவராக இருந்த சுஷ்மிதா தாம் பட்டம் வாங்கிய அதே அரங்கில் 23 பின் நடுவராக பணிபுரிந்தார். பாலிவுட்டில் சல்மான்கான், ஷாருக் கான், அஜய் தேவ்கன், ராஜ்பால் யாதவ், அக்ஷய்குமார், மிதுன் சக்கரவர்த்தி ஆகிய டாப் ஸ்டார்களுடன் நடித்த இவர் தமிழிலும் ஒரு படம் நடித்தார். 1997 பிரவீன்காந்தி இயக்கத்தில் வெளியான ரட்சகன் படத்தில் நாகார்ஜுனாவின் நாயகியாக நடித்தார். அதைவிட ஷங்கரின் முதல்வன் படத்தில் இவர் தோன்றிய ஷக்கலக்க பேபி பாடலை இன்று கேட்டாலும் அதிர்வை ஏற்படுத்தும். எல்லாம் இருக்கட்டும், ஒரு கவிதையே கவிதை எழுதினால் எப்படி இருக்கும்? 49th பிறந்த நாளை கொண்டாடும் சுஷ்மிதா சென் ஒரு கவிஞரும் கூட.